அனைவருக்கும் வணக்கம். மேல்நிலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு கணினி பயன்பாடுகள் அதில் 16வது பாடம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த பாடத்தினுடைய தலைப்பு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ஜாவா எழுத்து வடிவ செயற்கூறுகள். செயற்கூறுகள் அப்படின்றது ஒரு செயலை நம்ம தனித்தனியாக பிரித்து செயல்படுத்துறது. இந்த செயற்கூறு பயன்படுத்தி இணையவழி பயன்பாடுகளை நம்ம எப்படி எளிமையாக உருவாக்குறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல செயற்கூறு என்றால் என்ன? செயற்கூறு என்பது ஜாவா ஸ்கிரிப்ட் எழுத்து வடிவ குறிமுறை தொகுதியாகும். இது ஒரு முறை வரையறுக்கப்பட்டு பல முறை செயல்படுத்தப்படுகிறது. ஒரு தடவை இந்த செயற்கூறை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த செயற்கூறை நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம். ஒரு குறிப்பிட்ட செயலுக்காக குறிமுறையை உரைப்பொதியாக்கம் செய்வதற்கு செயற்கூறுகள் பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன சார் உரைப்பொதியாக்கம்? இப்போ நம்ம ஒரு செயற்கூறை உருவாக்குறோம், அந்த செயற்கூறுக்குன்னு ஒரு பெயர் கொடுப்போம், அந்த பெயர் அதற்கு உகந்ததாக இருக்க வேண்டும். மேலும் ஒரே கூற்றுக்களை திரும்ப திரும்ப மாற்றுரைகளாக தட்டச்சு செய்வதை தடுக்க சில செயற்கூறுகள் பொதுவான செயலுக்கு வரையறுக்கப்பட்டுள்ளது. ஒரே கூற்றை திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ண முடியாது, செயல்படுத்துறதுக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷனாக எழுதி தனியாக வச்சுக்கிறோம், ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி தனியாக அதை வச்சுக்கிறோம். வச்சுட்டு தேவையான பொழுது அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். பொதுவாக இவை ஒரு குறிப்பிட்ட வேலைகளை குறிமுறை ஒரு இடத்தின் வைப்பதன் மூலம் மறுபயனாக்கம் நமக்கு கிடைக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் செயல்கூறுகள் அளபுருக்கள் அல்லது அளபுருக்கள் இல்லாத நிலையிலும் இருக்கலாம். அது என்ன சார் அளபுருக்கள்? ஃபங்க்ஷன்னாலே அதுக்குள்ளே நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். என்னென்ன வேல்யூஸ் நம்ம அனுப்புகிறோமோ, ஒரு செயற்கூறுனா அதுக்கு என்ன பண்ணணும், வேல்யூஸ் அனுப்பணும். அந்த வேல்யூஸ் என்னென்ன அனுப்பலாம் அப்படின்னா அது அளபுருக்கள் இருக்கலாம், அளபுருக்கள் இல்லாமலும் இருக்கலாம். சரி, ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது செயற்கூறுன்றது எழுத்து வடிவ குறிமுறை தொகுதின்னு சொல்லிட்டோம். ஒரு முறை வரையறுக்கப்பட்டு பல முறை அதை செயல்படுத்தப்படலாம்னு சொல்லிட்டோம். இது ரெண்டு வகையான செயற்கூறுகள் இதில் இருக்குது. செயற்கூறுகளே இரண்டு வகை இருக்குது. ஒன்று முன்வரையறுக்கப்பட்ட அல்லது நூலக செயற்கூறுகள். முன்வரையறுக்கப்பட்டனா அது ஆங்கிலத்தில் ப்ரீ டிஃபைன்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அந்த செயற்கூறுகளை உருவாக்கப்பட்டு வைத்திருக்கிறது, நம்ம அதை டைரெக்டாக பயன்படுத்திக்கலாம். அதை 100 பேர் லைப்ரரி ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இரண்டாவதாக பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள், யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். பயனர்கள் தங்களுக்கு தேவையான செயற்கூறுகளை தாங்களே உருவாக்கி கொள்ள முடியும். இதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது பொதுவான முன் வரையறுக்கப்பட்ட செயற்கூறுகள் என்னென்ன அப்படின்னா, இப்போ ஒரு அலர்ட் ஃபங்க்ஷன், இப்போ தவறாக ஒரு செய்தியை நம்ம உள்ளிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா உடனே நமக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வந்தால் நல்லாயிருக்கும், அப்போ அலர்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தலாம். அடுத்தது டு அப்பர் கேஸ். அப்பர் கேஸ் என்பது இப்போ நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸ்னு சொல்கிறோம், ஸ்மால் லெட்டர்ஸ்னு சொல்கிறோம், அதாவது ஆங்கில தமிழில் வந்து பெரிய எழுத்துக்கள் சிறிய எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் அந்த எழுத்துக்கள் சிறிய எழுத்துக்காக இருந்ததா பெரிய எழுத்தாக இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். அதற்காக கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் டு அப்பர் கேஸ். டு அப்பர் கேஸ் என்பது என்ன பண்ணும், கொடுக்கப்பட்ட சரத்தை பெரிய எழுத்துக்களாக மாற்றும். உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய எடுத்துக்காட்டை பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜாவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த டபுள் கொட்டேஷன் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து ஸ்ட்ரிங் அல்லது சரம்னு சொல்லுவோம். அந்த ஜாவா என்பது சிறிய எழுத்துக்களில் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, டு அப்பர் கேஸ். அப்பர் கேஸை பயன்படுத்தும் பொழுது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேரியபிள் நேம் கொடுக்கணும். எக்ஸ் என்பது தான் இங்கே வேரியபிள். அந்த வேரியபிள் கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுக்கணும். ஃபுல் ஸ்டாப் கொடுத்துட்டு டு அப்பர் கேஸ், டு அப்பர் கேஸ்னு கொடுத்துட்டு ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ் பேரந்தசிஸ் அதை கொடுக்கணும். இப்போ இப்படி கொடுத்தா என்ன ஆகும், அந்த வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூ அப்பர் கேஸுக்கு மாறிடும். அதே போல் டு லோயர் கேஸ் சிறிய எழுத்துக்களாக மாற்றணும் அப்படின்னா, இப்போ இன்புட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜாவான்னு கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஃபங்க்ஷன் வந்து அப்பர் கேஸுக்கு பதிலாக டு லோயர் கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டு லோயர் கேஸ்னும் போது அந்த எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே லோயர் கேஸுக்கு கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது லென்த். லென்த் என்பது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சரம் சரத்தில் உள்ள எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கவுண்ட் பண்ணுறது. ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறீங்க, எக்ஸஸ் ஈக்குவல் டு ஜாவா அப்படின்னு கொடுக்குறீங்க. இப்போ ஜாவாவில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது, ஜே
AVA நாலு லெட்டர்ஸ் இருக்கு. அப்ப அந்த ஃபங்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு x.length அப்படிங்கறத பயன்படுத்தணும். அடுத்து parse int னு கொடுத்திருக்காங்க. parse int என்பது கொடுக்கப்பட்ட மிதவை எண்ணை முழு எண்ணாக மாற்றுகிறது. மிதவை எண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும், floating point number னு சொல்வோம். அது parse int க்குள்ள ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. parse int அதுக்குள்ள ஒரு வேல்யூ 34.234 னு கொடுத்திருக்காங்க. 34.234 என்பது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். இப்போ வெளியீடு நமக்கு என்ன கிடைக்குது, 34. அதை அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத ட்ரங்கேட் பண்ணிவிட்டு இன்டீஜர் வேல்யூ மட்டும் உங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி பார்ஸ் ஃப்ளோட் என்பது என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்ட சரத்தை என்னவாக கொடுக்கும், ஃப்ளோட்டிங் நம்பராக கொடுக்கும், மிதவை நம்பராக நமக்கு, மிதவை என்னாக நமக்கு வழங்கும். அதுக்குரிய ஃபங்க்ஷன் பார்ஸ் ஃப்ளோட்னு கொடுக்கணும். பார்ஸ் ஃப்ளோட்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ள அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா, டபுள் கொட்டேஷனுக்குள்ள இருக்கக்கூடியது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து கொடுத்து. இந்த மாதிரி நிறைய ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. அடுத்தது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், பயனாளர்களே நம்ம உருவாக வரையறுக்கக்கூடிய செயற்கூறுகள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு செயற்கூறினுடைய வடிவம் இருக்கு, அதனுடைய வரையறுப்புனா இப்படி தான், வரையறுப்பு இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அதை நம்ம சின்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரோக்ராம் எழுதும் பொழுது நம்ம இந்த ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும், அதுதான் சின்டாக்ஸ். ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடியது ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன்ன்ற கீவேர்டு கொடுக்கணும். கீவேர்டு என்பது சிறப்பு சொல், ஃபங்க்ஷன் என்பது சிறப்பு சொல், அந்த லெட்டர் நம்ம மாற்றக்கூடாது. ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் தான் கொடுக்கணும். அடுத்து பக்கத்தில் கொடுக்கக்கூடியது என்னது, ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன் நேம் என்பது நாமளாக கொடுக்கக்கூடிய ஒரு பெயர். நம்ம எந்த ஃபங்க்ஷன் எழுத போகிறோமோ அந்த ஃபங்க்ஷனுடைய பெயரை கொடுக்கணும். அதற்கு சில குறிப்புகள் இருக்குது, அதை பின்வரத்தில் பார்க்கலாம். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடியது பேராமீட்டர் லிஸ்ட். பேராமீட்டர் என்பது நம்ம ஆர்கியூமெண்ட்ஸை சொல்லலாம், அல்லது அளபுருக்கள் அப்படின்னு சொல்லலாம். இது ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸஸ்க்குள்ளே கொடுக்கணும். அந்த வித்தின் பிரேஸஸ்க்குள்ளே இருக்கக்கூடியது தான் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன் பாடி. இதுக்குள்ளே தான் நம்ம அந்த டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுக்கணும். இப்போ அந்த குறிப்புன்னு சொன்னதை பார்க்கலாம். பெயர் என்னென்னலாம் கொடுக்கலாம், செயற்கூறினுடைய பெயர் தகுதியான குறிப்பெயராக இருக்க வேண்டும். அது என்ன சார் தகுதியான குறிப்பெயர், குறிப்பெயர்னே சொல்லலாமே, தகுதியான குறிப்பெயர்னா எடுத்துக்காட்டு இப்போ சம்னு கொடுத்துருக்காங்க. சம்னு என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரெண்டு நம்பரோ மூணு நம்பரோ நாலு நம்பரோ என்ன பண்ணலாம், நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணலாம் அப்படின்னா கூடுதல், அதுக்கு பெயர் சமேஷன் சொல்லுவோம், அதை சுருக்கி சம்னு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம், அப்போ அதனுடைய வேரியபிள் என்ன கொடுக்கலாம், ஆவரேஜ் ஏவிஜி அந்த மாதிரி சுருக்கி வச்சுக்கலாம். இதுதான் தகுதியான குறிப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அந்த அளபுருக்கள் பட்டியல், ஒன்றுக்கு மேற்பட்ட தகுதியான பெயரை கொண்டிருக்க வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட தகுதியான பெயரை மாறியின் பெயராக கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது ஒன்றுக்கு மேற்பட்ட மாறிகளை காற்புள்ளிகளை கொண்டு பிரிக்கலாம். அந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட நம்ம வேரியபிள் கொடுக்கணும்னா எந்த ஆப்ரேட்டர் பயன்படுத்தி கொடுக்கணும்னா கமா கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், செப்பரேட்டாக பிரித்து காட்டலாம். எடுத்துக்காட்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, சம் பேரந்தசிஸ்க்குள்ளே எக்ஸ் கமா ஒய். இப்போ எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள், ஒய்ன்ற ஒரு வேரியபிள், அதை பிரித்து காட்டக்கூடியது கமா செப்பரேட்டராக பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த ஃபங்க்ஷனில் எத்தனை வேரியபிள் இருக்குது, ரெண்டு வேரியபிள் இருக்குது, என்னென்ன எக்ஸ் அண்ட் ஒய். அடுத்தது செயற்கூறினுடைய உடல் பகுதி எதற்குள்ளே சூழப்பட்டிருக்கும், நெளிவு அடைப்புறிக்குறுகள் அதாவது பிரேசஸ்ன்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பார்க்குறோம், ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபங்க்ஷன் ஸ்பேஸ் சம்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் கமா ஒய். அடுத்தது பிரேசஸ் ஓப்பன் பண்ணுறோம், கடைசியாக க்ளோஸ் பண்ணணும். அந்த பிரேசஸ்க்குள்ளே தான் நம்மளுடைய டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு வேர் எம்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். வேர் என்பது வேரியபிளை குறிக்கக்கூடியது, எம்ன்ற வேரியபிள் அதில் வலது பக்கமாக இருக்கக்கூடியது எக்ஸ் ப்ளஸ் ஒய். எக்ஸினுடைய மதிப்பையும் ஒய்யினுடைய மதிப்பையும் கூட்டி இடது பக்கமாக இருக்கக்கூடிய எம்ன்ற மாறியில் அந்த மதிப்பை இருத்தும். அந்த மதிப்பை திரும்ப நம்ம என்ன பண்ணோம், ரிட்டர்ன் பண்ணுறோம். ஃபங்க்ஷன்னாலே ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம், அந்த வேல்யூ எம். அந்த ஆட் பண்ண வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், எம்மில் ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் என்பது நமக்கு ஃபைனலாக கண்டுபிடிச்ச அந்த மதிப்பை ஏதோ ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுவோம், அந்த மதிப்பை திருப்பி அனுப்புகிறோம். எங்கே திருப்பி அனுப்புகிறோம், அந்த ஸ்கிரிப்ட் எங்கேருந்து நம்ம கால் பண்ணமோ அங்கேயே திருப்பி அனுப்புகிறோம், அந்த மதிப்பை அங்கேயே திருப்ப கொடுக்குறோம். உதாரணத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம்.
ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறாங்க. இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, ஸ்க்ரீனை பா, அதாவது ரெண்டு ஸ்க்ரீனை பாருங்கள். இப்போ ரெண்டு வேல்யூ நம்ம இன்புட் கொடுக்குறோம், ரெண்டு இன்டீஜர் வேல்யூ நம்ம இன்புட்டு கொடுக்குறோம். கொடுத்தா நமக்கு அதனுடைய அடிஷன் வந்து டிஸ்பிளே ஆகணும். இதுதான் அதனுடைய ப்ரோக்ராம். வழக்கமாக நம்ம ப்ரோக்ராம் எதில் டைப் பண்ணுவோம், நோட் பேட், ஏதாவது ஒரு ப்ராசஸரில், வேர்ட் ப்ராசஸரில் டைப் பண்ணுவோம். அதில் இப்போ நோட் பேட் நம்ம பயன்படுத்தலாம், பரவாயில்ல, நோட் பேட் பயன்படுத்துகிறோம். நோட் பேடில் போய்ட்டு நீங்கள் ப்ரோக்ராம் டைப் பண்ணிக்கணும். ஹெச்டிஎம்எல் டேக்கில் ஓப்பன் பண்ணி ஹெச்டிஎம்எல் டேக் ஏற்கனவே நீங்கள் எப்படி ப்ரோக்ராம் எழுதுங்க அதே சேம் தான். ஆனால் இதில் என்னென்னா, இந்த ஸ்கிரிப்ட்ன்றது ஜாவா ஸ்கிரிப்ட் என்பது மேக்ஸிமம் எங்கே வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் எங்கே கொடுக்கணும் அந்த ஸ்கிரிப்ட் டைப்புன்றத, டைட்டில், அதாவது ஹெட் செக்ஷனில் தான் நம்ம கொடுக்கணும். டைட்டிலுக்கு அடுத்து ஹெட் செக்ஷனில் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. ஃபங்க்ஷன் என்பது அந்த ப்ரோக்ராமை பொறுத்து மாறும். கடைசியாகவும் கொடுக்கலாம், சில டைமில் இந்த ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பாடி ஃபங்க்ஷனில் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, வெளியில் கால் பண்ணுவாங்க. அப்போ நம்ம டைட்டிலுக்குள்ளே மேலே கொடுப்பாங்க, ஹெட் செக்ஷனுக்குள்ளே அதை கொடுப்பாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து ரெண்டு வேல்யூ இன்புட்டாக வாங்குது, அதை ஆட் பண்ணுது, ரிசல்ட்டை வெளியிடுது, அடிஷன் ரிசல்ட்டை வெளியிடுது. சரி, இப்போ ஆட் பண்ணுறது எந்த இடத்துல ஆட் பண்ணுதுன்றது தான் இந்த ஃபங்க்ஷன். செப்பரேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் அடிஷன்றதுக்காக செப்பரேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் இதில் எழுதியிருக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் லைன் பாருங்கள், ஹெச்டிஎம்எல் டேக் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஹெட் செக்ஷன், ஹெட் செக்ஷனில் அடுத்தது, அடுத்து அந்த ஹெட்டுக்குள்ளே டைட்டில், டைட்டிலில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு ப்ரௌசருக்கு மேலே டிஸ்பிளே ஆகும். உதாரணத்துக்கு ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு அவுட் புட் பார்க்கும்போது உங்களுக்கு மேலே தலைப்பு பட்டியலில் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள்னு வரும். வெளியீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இன்டர்நெட் சிம்பிள்குரிய இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்ட், ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு பதிலாக நம்ம ஸ்கிரிப்ட்ன்ற டேக் யூஸ் பண்ணுறோம். அதில் ஸ்கிரிப்ட்ன்ற கீவேர்டு கொடுத்துட்டு பக்கத்தில் டைப், டைப்ஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஸ்லாஷ் ஜாவா ஸ்கிரிப்ட், இதுதான் பரவாயில்ல நம்ம பயன்படுத்தக்கூடியது, டெக்ஸ்ட் ஸ்லாஷ் ஜாவா ஸ்கிரிப்ட். அடுத்தது வேர், என்னென்ன வேரியபிள் இதில் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, இன்புட் 1 அப்படின்னு ஒரு வேரியபிள், இன்புட் 2 அப்படின்னு ஒரு வேரியபிள், V1 அப்படின்னு ஒரு வேரியபிள், V2 அப்படின்னு ஒரு வேரியபிள், S ஒரு வேரியபிள். கிட்டத்தட்ட இதில் நம்ம 5 வேரியபிள் நம்ம இதில் பயன்படுத்துகிறோம். சரி, இப்போ இந்த இன்புட் 1ல என்ன ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா, window.prompt enter value 1:0 கொடுத்துருக்காங்க. இது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த ப்ராம்ப்ட் என்பது இப்போ அவுட்புட்டை பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியும், எக்ஸ்ப்ளோரர் யூசர் ப்ராம்ப்ட்னு சொல்லிட்டு பாருங்கள், ஸ்கிரிப்ட் ப்ராம்ப்ட்னு வருது, என்டர் வேல்யூ 1னு வருது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் உங்களுக்கு வரும், டயலாக் பாக்ஸ் மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் உங்களுக்கு வரும். அதுக்காக தான் இந்த window.prompt நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்குள்ளே நம்ம என்டர் வேல்யூ 1, வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம், 0னு சொல்லியிருக்கோம், டிஃபால்ட் வேல்யூ அதில் 0னு கொடுத்துருக்கோம். அந்த என்டர் வேல்யூ டபுள் கொட்டேஷன் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதான் நமக்கு அங்கே என்டர் வேல்யூ. வேர் இன்புட் 1 சீக்வல் டு window.prompt enter value 1. enter value 1ன்ற மெசேஜ் தான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸ்கிரிப்ட் டைப் சீக்வல் டு டெக்ஸ்ட் ஸ்லாஷ் ஜாவா ஸ்கிரிப்ட் டபுள் கோட்டில் கொடுக்கணும். இதில் நம்ம 5 வேரியபிள் இருக்குதுன்னு பார்க்குறோம். 1 இன்புட் 1, 2 இன்புட் 2, 3 V1, 4 V2, 5 S அப்படின்னு 5 வேரியபிள் இதில் இன்புட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம், வேரியபிளாக பயன்படுத்துகிறோம். இல்லை, ஃபஸ்ட் இன்புட் 1ன்றது என்னன்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் கொடுக்கக்கூடிய இன்புட். இப்போ நம்ம எத்தனை வேல்யூ ஆட் பண்ண போகிறோம், 2 வேல்யூ ஆட் பண்ண போகிறோம். அப்போ 2 வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், ஸ்க்ரீன்லேருந்து இன்புட் வாங்கணும். முதல்ல வாங்கக்கூடிய வேல்யூவை இன்புட் 1ல பதிவு பண்ணுறோம், 2வது வாங்கக்கூடிய வேல்யூவை இன்புட் 2ல பதிவு பண்ணுறோம். அதற்கான ஸ்டேட்மெண்ட் தான் வேர் இன்புட் 1 சீக்வல் டு window.prompt என்டர் வேல்யூ 1:0 நம்ம கொடுக்குறோம். அதில் இப்போ அந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியும், என்டர் வேல்யூ 1ல நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 23 இதில் கொடுக்குறோம், 23ன்ற வேல்யூ உங்களுக்கு இன்புட் 1ல வந்து ஸ்டோர் ஆகும். அடுத்தது இன்புட் 2 window.prompt என்டர் வேல்யூ 2 அப்படின்னு இருக்கு. இந்த என்டர் 2வது வேல்யூ கொடுக்கும்போது இதனுடைய இந்த லேபிள் நேம் வந்து என்டர் வேல்யூ 2 அப்படின்னு அர்த்தம். அதில் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது இன்புட் 2ல ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட், சப்போஸ் இன்டீஜரோ ஃப்ளோட்டோ நம்ம எதை கொடுத்தாலும் அது என்னவா எடுத்துக்கணும், இன்டீஜராக எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம அதை கன்வெர்ட் பண்ணணும், டைப் காஸ்ட் பண்ணணும், அதற்கு பார்ஸ் இன்ட்டு நம்ம கொடுக்குறோம். அப்போ இன்புட் நம்ம என்ன கொடுக்குறோம், அதை வந்து பார்ஸ் இன்டீஜருக்கு மாற்றி அதை V1ல வேல்யூ 1ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம், V1. அதே போல் இன்புட்டையும் இன்புட் 2வையும் இன்டீஜருக்கு மாற்றி V2ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம்.
இப்போ இந்த ரெண்டு வேல்யூக்கும் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும்னா அதுக்கு தனியா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும்னு சொல்லியிருக்கோம். சரி, அதற்கான லைன் தான் அடுத்தது. என்ன அந்த ஃபங்க்ஷன் நேம்? சம். சம் ப்ராக்கெட்டில் v1, v2. நம்ம இன்புட் வாங்கின அந்த வேல்யூஸை v1, v2ல ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். அந்த ரெண்டு வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ பேராமீட்டர்ஸ் அளபுருக்கள்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூ நம்ம இப்போ ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். இப்போ அந்த ஃபங்க்ஷன் அங்கேருந்து எங்கே வரும், ஃபங்க்ஷன் நேம் எங்கே இருக்குன்னு பார்க்கும். ஸ்க்ரீனில் எங்கே இருக்குது, கீழே இருக்குது பாருங்கள், ரெண்டு லைன் தள்ளி. ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டு பக்கத்தில் சம் x, y அப்படின்ட்டுருக்கு. இப்போ நம்ம v1ல கொடுத்த வேல்யூ x-ல வந்து ஸ்டோர் ஆகும், v2-ல கொடுத்த வேல்யூ y-ல வந்து ஸ்டோர் ஆகும். ஏற்கனவே நம்ம 5 வேரியபிள் பயன்படுத்துகிறோன்னு பார்த்துருக்கோம். இது ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு வேரியபிள், அந்த ரெண்டு வேரியபிள் x, y. v1-ல இருக்கக்கூடியது x-ல ஸ்டோர் ஆகும், v2-ல இருக்கக்கூடியது y-ல ஸ்டோர் ஆகும். இப்போ அதுக்குள்ளே வந்துட்டதுக்கப்புறம் x-ல இருக்கக்கூடிய வேல்யூவும் y-ல இருக்கக்கூடிய வேல்யூவும் ஆட் பண்ணி s-ன்ற வேரியபிளை பயன்படுத்துகிறாங்க, s-ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறாங்க, ரிட்டர்ன் எஸ். அந்த எஸ்ன்றது திரும்ப எங்கே வந்துடும், எங்கேருந்து நம்ம கால் பண்ணமோ அங்கேயே வந்துடும். எங்கேருந்து கால் பண்ணோம், வேறு எஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் v1, v2ன்ற இடத்துலேருந்து கால் பண்ணோம். இப்போ அந்த இடத்துல வந்து அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆகி அந்த வேல்யூ திரும்ப எஸ்ஸில் ஸ்டோர் ஆகும். இப்போ அந்த ஸ்டோர் ஆன வேல்யூவை ஸ்க்ரீனில் நம்ம ப்ரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் அந்த ப்ரிண்ட் பண்ணுறதுக்கான லைன் தான் டாக்குமெண்ட் டாட் ரைட் லைன், ரைட் எல்என். அதை டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம அதை கொடுக்குறாங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே பேரந்தசிஸ்க்குள்ளே. அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய டேக் பிரேக் பிஆர். பிஆர்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லைன் வந்துடும், கர்சர் எங்கே வந்துடும்னா நெக்ஸ்ட் லைன் வந்துடும். அடுத்தது h4 என்பது அந்த ஹெட்டிங் சைஸ், நம்ம அந்த ஃபாண்டினுடைய சைஸ் வந்து h4 சைஸில் இருக்கும். அடுத்தது யூ என்ற டேக் எதுக்கு, அண்டர்லைன் பண்ணுறது. யூ என்ற டேக் எதுக்கு, அண்டர்லைன் பண்ணுறது. அப்போ நம்ம எந்த டேக் ஓப்பன் பண்ணாலும் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். இப்போ க்ளோஸ் பண்ணும்போது என்ன பயன்படுத்த போகிறோம், டேகுக்குள்ளே ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு அந்த லெட்டரை கொடுக்கணும். எந்த டேகை க்ளோஸ் பண்ணுறோமோ அந்த டேகை கொடுக்கணும். அதான் ஸ்லாஷ் யூவை ஸ்லாஷ் h4 கொடுத்துருக்குறோம். அடுத்தது டாக்குமெண்ட் டாட் ரைட் எல்என் அப்படின்றதுல ஃபஸ்ட் நம்பர், இது வந்து ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ரிசல்ட் வரும் அப்படின்னா, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மூணாவது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குது. எக்ஸாம்பிள் ஃபார் ஃபங்க்ஷன் வந்துட்டு அண்டர்லைன் வந்திருக்கு பாருங்கள், எக்ஸாம்பிள் ஃபார் ஃபங்க்ஷன் அண்டர்லைன் ஃபஸ்ட் நம்பர்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த நம்பர் வந்து என்ன வரணும், வேல்யூ 23 எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம், v1 அங்கே பாருங்கள் v1. அதனால தான் ஃபஸ்ட் நம்பர் v1 கொடுத்துருக்காங்க. அதை ரெண்டு இணைக்கக்கூடிய சிம்பிளாக கமா கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணணும், நம்ம கமா சில ப்ரோக்ராமில் கொடுப்போம், ஆனால் இந்த இடத்துல என்ன கொடுக்கணும், நம்ம ப்ளஸ் கொடுக்கணும். இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன கொடுக்கணும், ப்ளஸ் என்பதை கொடுக்கணும். அடுத்தது ப்ளஸ் திரும்ப பிரேக், ஃபஸ்ட் நம்பர் ப்ரிண்ட் பண்ணிட்டு எங்கே வந்துடணும், நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடணும். கர்சர் எங்கே வந்துடணும், நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடணும். அதனால் அடுத்தது பிரேக்குன்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு செகண்ட் நம்பர், செகண்ட் நம்பர்ன்ற லேபிளை ஸ்க்ரீனில் ப்ரிண்ட் பண்ணுறோம். ப்ரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப அங்கே செகண்ட் நம்பர் நம்ம எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம், v2. அந்த v2 இங்கே ப்ரிண்ட் பண்ணுறோம். அடுத்தது தேர்ட் லைனில் என்ன வரணும், அப்போ பிரேக் கொடுத்துட்டு தேர்ட் லைனில் தி சம்னு வரணும். இது நம்மளாக கொடுக்கக்கூடிய ஃபார்மேட் தான். தி சம் சீக்வல்ட்னு கொடுத்துட்டு அதில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு, ரிட்டர்ன் வேல்யூ. ஃபங்க்ஷன்லேருந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆச்சு, எஸ் சம்மிலிருந்து ரிட்டர்ன் ஆன வேல்யூ நம்ம எங்கே ஸ்டோர் பண்ண, கடைசியாக எஸ்ஸில். அந்த எஸ்ன்றதை இங்கே கொடுத்துட்றோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் போய் பாருங்கள், இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ப்ராம்ப்டில் என்ன வந்துடும், என்டர் வேல்யூ 1. வேல்யூ 1ல இப்போ நான் 23 கொடுக்குறேன். அடுத்தது ரெண்டாவது இன்புட் கேட்கும், ரெண்டாவது இன்புட்ல என்ன கொடுக்குறோம், வேல்யூ 2 45 கொடுக்குறோம். அடுத்த ரிசல்ட் என்ன கிடைக்குது பாருங்கள், எக்ஸாம்பிள் ஃபார் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் நம்பரில் 23 ஸ்டோர் ஆகிருக்கும், செகண்ட் நம்பரில் 45 ஸ்டோர் ஆகிருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 68 அப்படின்னு ஸ்க்ரீனில் ப்ரிண்ட் ஆகும். சரி, இப்போ நான் கொடுக்கக்கூடிய இன்புட்டு 23, 45 ரெண்டுமே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இன்டீஜரில் கொடுத்துருக்குறோம். இதுக்கு பதிலாக இப்போ நான் மாற்றி கொடுத்துட்றேன், 23 அப்படின்னு கொடுத்துட்டு 45 பதிலாக நான் என்ன பண்ணுறேன், லெட்டர் கொடுக்குறேன், AOBO வேறு ஏதாவது லெட்டர் கொடுக்குறேன். அந்த ஃபார்மேட் சரியா தவறா, தவறு. அப்போ அந்தமாரி நம்ம கொடுக்கக்கூடாது, லாஜிக்காக அது கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணணும், நமக்கு ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் காமிக்கணும் இல்லைங்களா. அதற்காக தான் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த ஈஸ் நான் அப்படின்றது. இந்த ஈஸ் நான் செயற்கூறு எதுக்கு அப்படின்னா, கொடுக்கப்பட்ட மதிப்பு அல்லது மாறி என்னாக உள்ளதா அப்படின்றத பார்க்கறது. கொடுக்கப்பட்ட மதிப்பு என்னாக இல்லை எனில் ட்ரூ அப்படின்னு கொடுக்கும், இருந்துச்சுன்னா அந்த மதிப்பை திருப்பி அனுப்பும். உதாரணத்துக்கு இந்த ஸ்லைடை பாருங்கள்,
enter the value 1 la na input enna kudukuren 12 nu kudukuren enter the value 2 la enna kudukuren a nu kudukuren output ungalku eppadi kedaikum first number la nama kudukkuri integer value apdi integer ave kuduthirchi second la na kudukkuri value unnadu a adukku enna kuduthirukku paarenga anga print pannumbodhu na n அப்படின்ற அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஏனா நான் இன்டிஜர் கொடுக்கிறதுக்கு பதிலா என்ன கொடுத்துக்கிறேன்? லெட்டர் கொடுத்துக்கிறேன். அப்ப அந்த மாதிரி இஸ் நான் ஃபங்ஷனை நாம இந்த மாதிரி பயன்படுத்தலாம். பயன்படுத்தலனா எக்ஸெக்யூட்டபிலிட்டினா இருக்குது. அடுத்து இன்னொரு ஃபங்ஷனை பயன்படுத்தி எப்படி செய்யலாம்? இன்னொரு புரோகிராம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூசிங் ஃபங்ஷன் ஆன்லைன் குயிஸ். அதே போல HTML டாக் கொடுக்க போறோம். ஹெட் செக்ஷன் கொடுக்கறோம். டைட்டில் செக்ஷன்ல நாம என்ன கொடுக்கறீங்களோ அந்த டைட்டில் செக்ஷன் ஆன்லைன் குயிஸ்ன்றது வெளியீட்டில் உங்களுக்கு நேமில் டிஸ்பிளே ஆகும். அடுத்தது ஸ்கிரிப்ட் டைப் டெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆஸ் யூஷுவல் கொடுக்குற மாதிரி கொடுக்க வேண்டியதுதான். அடுத்தது இங்கே ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே எழுதியிருக்கிறோம். என்ன ஃபங்க்ஷன்? செக் ஆன்சர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். இது என்ன இந்த ஃபங்க்ஷன்? நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் செக் பண்ணும். இப்போ ஆப்ஷன் பட்டன் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணுறோம். ரேடியோ பட்டனில் நம்ம எந்த பட்டனை கிளிக் பண்ணுறோமோ அந்த பட்டன் செக் ஆயிருக்கா இல்லையா, அதான் செக். செக்டுனா அதை டிக் பண்ண, ஒரு கிளிக் பண்ணால் ரேடியோ பட்டன் செலக்ட் ஆகுது இல்லைங்களா, அது மாதிரி செலக்ட் ஆனால் அது வந்து செக்டுன்னு அர்த்தம். செலக்ட் ஆகலனா அது செக் பண்ணலாம், அதாவது செக்டு இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு தான் அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு தான் இஃப் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்ற ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே எதுலேருந்து தேடணும்? மை குயிஸ். இப்போ அந்த மை குயிஸ்க்குள்ளே என்னென்ன கொஷின்ஸ் இருக்கணும்? நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு கொஷினில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும், ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணணும். அதுக்கு தான் அந்த மை குயிஸ். அடுத்தது அதில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ரேடியோ பட்டன் 4 பட்டன் இருக்கும் இல்லையா, சூஸ் த ஆன்சர்ல எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். அந்த 4 ஏதாவது ஒன்று செக் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது தான் எலமெண்ட்ஸ் ஆஃப் 0, அந்த அரேவை குறிக்கக்கூடியது. அது செக் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கும். செக் ஆயிருந்ததுன்னா கரெக்டான ஆன்சரை டிக் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்? கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். சரி சார், 4 பட்டனில் எந்த ஆன்சர் கிளிக் பண்ணாலுமே ஆன்சர் இஸ் கரெக்ட்னு தானே வரும். 4 பட்டனில் எந்த ஆன்சரை கிளிக் பண்ணியிருந்தாலுமே இப்போ செக்டுன்னா அப்படி தானே வரும் அப்படின்னா கிடையாது. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த அரேவில் எலமெண்ட்ஸ் ஆஃப் 0, எலமெண்ட்ஸ் ஆஃப் 1, எலமெண்ட்ஸ் ஆஃப் 2, எலமெண்ட்ஸ் ஆஃப் 3னு 4 வேல்யூ ஸ்டோர் ஆகும். அதனால தான் அதில் 0னு கொடுத்துருக்கோம். அரே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 0னு தான் ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். அதை தவிர்த்து மீது ஏதாவது பண்ணுறீங்க, செகண்ட் ஆப்ஷனையோ தேர்ட் ஆப்ஷனையோ ஃபோர்த் ஆப்ஷனையோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இஃப் கண்டிஷன் உங்களுக்கு என்ன ஆகிடும்? ஃபெயில் ஆகிடும். ஃபெயில் ஆகும்போது உங்களுக்கு எல்ஸ், அதில் அலர்ட் சிம்பிள், அலர்ட் சிம்பிள்லாம் மெசேஜ் வரக்கூடியது. என்னென்னு வரும்? யுவர் ஆன்சர் இஸ் இன்கரெக்ட், ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்படின்னு சொல்லும். சரி, இப்போ அந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்னா பாடி அப்படின்ற டேக் உள்ள தான் கொடுக்கணும். அதை அந்த ஃபார்முக்குன்னு ஒரு ஐடி சொன்னால் மை குயிஸ்னு, அது எப்போ செய்யணும் ஆக்ஷனை? ஜாவா ஸ்கிரிப்ட் செக் ஆன்சர்ன்ற ஃபங்க்ஷனை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜாவா ஸ்கிரிப்ட் கோலன் செக் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த ஐடி நீங்கள் கிளிக் பண்ணும்போது கர்சர் எங்கே போகும்? டைரெக்டாக செக் ஆன்சருக்கு போயிட்டு நீங்கள் எந்த ரேடியோ பட்டன் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ரேடியோ பட்டனை செக் பண்ணும். அது எலமெண்ட்ஸ் ஆஃப் 0வா, எலமெண்ட்ஸ் ஆஃப் 1ஆ, எலமெண்ட்ஸ் ஆஃப் 2வா, 3ன்றத பார்க்கும். எலமெண்ட்ஸ் ஆஃப் 0வா இருந்தால் மட்டும்தான் அது கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட்னு சொல்லும், இல்லைனா அது தவறுன்னு தான் சொல்லும். ரைட், இப்போ டிஸ்பிளேல வரணும் இல்லைங்களா, எப்படி வரணும்? இந்த அவுட்புட்டை பாருங்கள். விச் இஸ் நாட் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ற டெக்ஸ்ட் அந்த க்வெஸ்சன் அதில் வரணும். அதில் 4 ஆப்ஷன் என்னென்ன இருக்குது? எம்எஸ் வேர்ட், அது 2வது ஆப்ஷன் கோபால், அடுத்தது C++, அடுத்தது விஷுவல் பேசிக். இப்போ 4 ரேடியோ பட்டன் நம்ம ரெடி பண்ணணும். 4 ரேடியோ பட்டன் ரெடி பண்ணணும். அந்த லேபிள் நேம் கொடுக்கணும். அந்த பட்டன் 2 ரெடி பண்ணணும். இது கமாண்ட் பட்டன், சப்மிட் ரீசெட்னு இருக்குங்க 2 பட்டன், அந்த பட்டனும் நம்ம ரெடி பண்ணணும். இந்த இதை ரெடி பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஃபார்ம்ன்றதை யூஸ் பண்ணுறோம். இப்போ இது ஒவ்வொன்றும் என்னென்ன பாருங்கள், விச் இஸ் நாட் ஏ ப்ரோக்ராமிங் லைன் வந்தோடனே அடுத்த லைனுக்கு வந்துடணும். அப்போ நம்ம பிரேக் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம எம்எஸ் வேர்டு லெட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரேடியோ பட்டன் உருவாக்கணும். அதற்கான பணி தான் இந்த ஃபார்முக்குள்ளே நம்ம செய்ய போகிறோம். அந்த ஃபார்முக்குள்ளே செய்யும்போது ஃபஸ்ட்டு பேராகிராஃப் கொடுத்துட்றாங்க, என்ன லைன் வரணுமோ அந்த லைன், என்ன லைன் கொடுத்துருந்தோம்? விச் இஸ் நாட் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு வரணும். அதனால தான் அந்த பேராகிராஃப்குள்ளே நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிரேக். பிரேக்னா அடுத்த லைனில் அது வந்துடும். அடுத்தது இன்புட் டைப் ஈக்குவல் டு ரேடியோ. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் பட்டனை நம்ம கிரியேட் பண்ணணும் இல்லையா, அது என்ன பட்டனை? டெக்ஸ்ட் பாக்ஸா, இல்லை ரேடியோ பட்டனா, இல்லை செக் பாக்ஸா அப்படின்றது இருக்குது. அதில் ரேடியோ பட்டன் அப்படின்றத கொடுக்கணும்னா நம்ம டைப் வந்து ரேடியோன்னு கொடுக்கணும். அந்த பட்டனுக்கு ஒரு பேர் கொடுக்கணும், அந்த பேர் தான் ரேடியோ பட்டன் அப்படின்னு சொல்லிடுறோம். வேல்யூ என்ன கொடுக்குறோம்? வேர்டு. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன வருது? எம்எஸ் வேர்டுன்னு வரணும்.
அவுட்புட்ல என்ன அந்த வேர்ட் வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. சரி அடுத்தது லேபிள் நேம் என்னன்னு வரணும், லேபிள் நேம் எம்எஸ் வேர்டு அதாங்க வரணும். அடுத்தது இன்புட் டைப் ரேடியோவில் அதுவும் ரெண்டாவது ரேடியோ பட்டன் தான், நேம் ரேடியோ பட்டன், வேல்யூ வந்து என்னன்னு கொடுக்கணும் கோபால் நம்ம கொடுத்துட்றோம், ஏன்னா லேபிள் நேம் கோபால் நம்ம கொடுக்குறோம் அதனால. அடுத்தது இன்புட் டைப் ரேடியோவில் ரேடியோ பட்டன் சிபிபி, அடுத்த ஆப்ஷன் என்னது சிபிபி, அதுக்கு தான் நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுக்குறோம். அதே போல் அடுத்த ஆப்ஷன் என்ன வரணும், ரேடியோ பட்டன் வரணும், ரேடியோ பட்டன் வந்துட்டு விஷுவல் பேசிக் அப்படின்னு கொடுத்துட்டு பிரேக் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு ரெண்டு பிரேக் கொடுத்தா அடுத்தடுத்த லைன் ரெண்டு தடவை உங்களுக்கு இடைவெளி கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட், இப்போ என்ன பட்டன் கொடுக்குறோம் சப்மிட்னு கொடுத்துட்றோம், நேமும் சப்மிட்னு கொடுத்துட்றோம், வேல்யூவும் சப்மிட்னு கொடுத்துட்றோம். அடுத்தது இன்புட் டைப்ஸ் ஈக்குவல் டு ரீசெட், ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணால் என்ன கூட அந்த வேல்யூலாம் ரீசெட் ஆகணும், அதுக்காக அந்த வேல்யூவை நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்தது பேராகிராஃப் இதோட உங்களுக்கு முடியணும். ரீசெட்னா என்ன அர்த்தம், இப்போ நம்ம டேக் யூஸ் பண்ணுறோம், டேக்னா சாரி ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணுறோம், கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசெட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கிளிக் பண்ணது போயிடும், திரும்ப நாலுமே எம்டியாக தான் இருக்கும், அதான் ரீசெட். இப்போ நாலு பட்டனுமே திரும்ப ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வரணும் அப்படின்னா ரீசெட் கொடுத்தீங்கன்னா திரும்ப எந்த ஆப்ஷனும் கிளிக் பண்ணாத மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உடனே சப்மிட் கொடுத்துடணும், ஏன்னா நாலு ரேடியோ பட்டனாலே எத்தனை தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும், ஒன்று தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம ரன் பண்ணுறோம், இதில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு ரன் பண்ணுறோம். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் ரன் பண்ணும்பொழுது உங்களுக்கு எம்எஸ் வேர்டுன்றதை கிளிக் பண்ணியிருக்கேன், கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்தா என்ன சொல்லுது பாருங்கள் ஆன்சர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லும். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம், செயற்கூறு என்பது ஜாவாஸ்கிரிப்ட் எழுத்து வடிவ குறிமுறை தொகுதியாகும், இது ஒரு முறை வரையறுக்கப்பட்டு பல முறை செயல்படுத்தப்படுகிறது. இரண்டு வகையான செயற்கூறுகள் இருக்குன்னு பார்த்தோம், என்னென்ன முன்வரையறுக்கப்பட்ட அல்லது பயனர் வரையறுக்கக்கூடிய செயற்கூறுகள்னு ரெண்டு பார்த்தோம். முன்வரையறுக்கப்பட்ட என்பது ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் பார்த்தோம், அல்லது லைப்ரரி ஃபங்க்ஷன், ரெண்டாவது இருக்கக்கூடியது பயனர் வரையறுக்கக்கூடிய செயற்கூறுகள்னு பார்த்தோம். அடுத்தது முன்வரையறுக்கப்பட்ட செயல் இன்னொரு பேர் நூலக செயற்கூறுகள் அப்படின்னு பேர். அடுத்தது பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகளுக்கு என்னன்னு பேர், பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள் நிரலாக்க கூறுகளாக நிரலுக்கு அனுமதி அளிக்கிறது. நம்ம என்ன ஃபங்க்ஷன் எழுதுறோமோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேவையான மாதிரி சப் ஃபங்க்ஷனாக பிரித்து நம்ம எழுதிக்கலாம். அது எதில் செய்யலாம்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம அதை செய்யலாம். அடுத்தது நீண்ட நிரல்களாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை சிறு சிறு பிரிவுகளாக நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கப்பட்டு அவை கூறுகளாக அழைக்கப்படுகிறது. அந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு பேர் நம்ம கூறுகள்